பாமல் தெற்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் திமுக 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பாமல் அன்னை வேளாங்கண்ணி சாலையில் பாமல் தெற்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் திமுக ஆட்சி 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பாமல் நகர இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா மற்றும் பாமல் தெற்கு பகுதி கழக செயலாளர் மற்றும் தாம்பர மாநகராட்சி பம்மல் மண்டலக்குழு தலைவர் வே கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு திமுக 2 ஆண்டு சாதனை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூறி சிறப்புரையாற்றினார்கள். பின்னர் 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் தாம்பர மாநகராட்சி 8வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரம்யா சத்யபிரபு அவர்கள் தேர்தல் வாக்கு சேகரிக்கும் பொழுது இப்பகுதியில் பொதுமக்களுக்கு இலவசமாக அமரர் ஊதி அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் பெயரில் இந்த கூட்டத்தில் இப்பகுதியில் இலவசமாக அமரர் ஊர்தி வாகனத்தை பொதுமக்களுக்காக சிறப்பு அழைப்பாளர்கள் மூலம் இன்று பொதுமக்களுக்காக அர்ப்பணித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் பேராசிரியர் பிரபு, மாமன்ற உறுப்பினர்கள் ரம்யா சத்யபிரபு, மதினா பேகம், இன்பசேகர் மற்றும் இளைஞரணி மகளிரணி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அண்ணன் சம்புத்தன குறிப்பிட்டது போல மார்ச் 1ஆம் தேதி நம்மளுடைய 1025 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு 85% மேல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மக்களுக்கு சொன்ன 10% மாநகராட்சி தேர்தலை நடத்தினாரு. நாடகத்தின் பெயர் சொன்னவுடனேயே எல்லோரும் சிரித்தீர்கள். உங்கள் வீட்டிற்கு போங்கள். நாளை இதே பிரசன்னா என்ற ஒரு தம்பி வந்து ஏனென்றால் தம்பிமார்கள் நிரம்ப இருக்கிறீர்கள். இன்னும் மகளிரிலேயே இளம் வயது மகளிர் நிரம்ப இருக்கிறீர்கள். இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய